ஹலோ கைஸ், இந்த உலகத்துல எத்தனையோ வகையான அழகான மற்றும் நற்குணங்களை கொண்ட பூக்கள் இருந்தாலும் அதுல சில வகையான பூக்கள் அழகாகவும் அதே சமயத்துல ஆபத்தான விஷயத்தன்மை வாய்ந்த பூக்களாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆபத்தான விஷயத்தன்மை வாய்ந்த பூக்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதலாவதா பார்க்க போறது டெட்லி நைட் ஷேட். இந்த டெட்லி நைட் ஷேட் பூக்களை சவுத் அண்ட் இங்கிலாந்துல இருக்கிற சுண்ணாம்பு மண்கள்லயும் மண் சீர்குலைந்த இடங்கள்லயும் தான் இந்த டெட்லி நைட் ஷேட் பூக்களை அதிகமா பார்க்க முடியும். இந்த பூவை பார்க்க பெல் ஷேப்லயும் அதோட இதழ்கள் பார்க்க கிரீன் இல்லைன்னா பர்பிள் கலர்ல பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும். என்னதான் இந்த பூ பார்க்க அழகா இருந்தாலும் இது ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த பூவோட விஷத்தன்மைக்கு இந்த பூல இருந்து வளர்ற பெரிஸ் தான் காரணம். இந்த பெரிஸை பார்க்க பிளாக் கலர்ல பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி இந்த பெரியை பார்த்த உடனே சாப்பிட்டு நிறைய பேருக்கு இந்த பெரியோட பாய்சன் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த டெட்லி நைட்ரேட்டோட பாய்சன் ஒரு மனிதன் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா வாந்தி, மயக்கம், ஹாலுசினேஷன் போன்ற சிம்டம்ஸ் தான் காட்டுமே தவிர இந்த டெட்லி நைட்ரேட் பூக்களால யாரும் இறந்தது கிடையாது. என்னதான் இந்த டெட்லி நைட்ரேட் பூக்கள்ல இருந்து கிடைக்கிற பெரிஸ் மனிதர்களான நம்மளுக்கு விஷத்தன்மை வாய்ந்ததா இருந்தாலும் சில பறவைகளாலையும் சில மேமல்ஸ் ஆன முயல் மற்றும் மாடுகளால சாப்பிட முடியும். இந்த டெட்லி நைட்ரேட் பூக்களை பெலடோனா என்ற சயின்டிபிக் நேமாலேயே அழைக்கிறாங்க. இந்த டெட்லி நைட்ரேட் பூக்களை பலவிதமான ட்ரீட்மெண்ட்க்கு பயன்படுத்துறாங்க. இந்த பூக்களை எந்தெந்த ட்ரீட்மெண்ட்க்கு பயன்படுத்துறாங்கன்னா நரம்பு மண்டல பிரச்சனைகளையும் இரும்பல், ஸ்கார்லெட் ஃபீவர், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த டெட்லி நைட்ரேட் பூக்களை பயன்படுத்துறாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது நெரியம் ஒலியாண்டர். இந்த நெரியம் ஒலியாண்டர் பூவை நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஐபீரியா, இத்தாலியன் பெனின்சுலா போன்ற பல நாடுகள்ல இந்த பூக்களை அதிகமா பார்க்க முடியும். இந்த நெரியம் ஒலியாண்டர் கோடை காலத்துல மரங்கள்ல வளர்ற ஒரு வகையான பூ. இந்த நெரியம் ஒலியாண்டர் பூக்கள் ஒயிட், டார்க் பிங்க் இல்லனா ரெட் கலர்ல பூக்கும். இந்த பூவோட இலைகள் எல்லாம் பார்க்க டார்க் கிரீன் கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நெரியம் ஒலியாண்டர் பூ 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூவோட விஷத்தன்மை வாய்ந்த பகுதி எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பூ வளர்ற மரம் ஃபுல்லாவே விஷத்தன்மை வாய்ந்தது தான். இந்த பூவோட விஷம் ஒரு மனிதருக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு தலைவலி, மயக்கம், வாந்தி போன்ற சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் போதே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாருன்னா அவரு தப்பிச்சிருவார். அப்படி அவர் ஹாஸ்பிட்டலு போகாம அலட்சியமா இதை விட்டுட்டாருன்னா கொஞ்ச நேரத்திலே நரம்பு மண்டலம் பாதிச்சு அவர் இறந்துருவார். என்னதான் இந்த பூ ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததா இருந்தாலும் இந்த பூ வச்சு பல நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அது எந்தெந்த நோய்னா கார்டியாக் இல்னஸ், கேன்சர், சக்கரை நோய், ஆஸ்துமா போன்ற பல நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த நெரியம் ஒலியாண்டர் பூக்களை பயன்படுத்துறாங்க. நம்ம மூணாவதா பார்க்க போறது பாய்சன் ஹெம்லாக். இந்த பாய்சன் ஹெம்லாக் பூக்களை யூரோப், வெஸ்டர்ன் ஏசியா, நார்த் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் இந்த பூக்களை அதிகமா பார்க்க முடியும். இந்த பாய்சன் ஹெம்லாக் பூ 6 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூ பார்க்க வெள்ளை கலர்ல ரொம்பவே சின்னதா இருக்கும். என்னதான் இந்த பூ ரொம்பவே சின்னதா இருந்தாலும் இதே போன்ற பல பூக்கள் ஒன்னா சேர்ந்து கொட ஷேப்ல ஃபார்ம் ஆகி இருக்கும். அதை பார்க்க வெள்ளை கலர்ல எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற விதமா ரொம்பவே அழகா இருக்கும். என்னதான் இந்த பூ ரொம்பவே சின்ன சின்னதா ரொம்ப அழகா இருந்தாலும் இது ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த பூல எந்தெந்த பகுதியில ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததுன்னா இந்த பூல இருக்கிற எல்லா பகுதியுமே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது தான். இந்த பூவோட விஷம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படி போன சில நிமிடங்கள்லயே வாந்தி, வலிப்பு போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். சிம்டம் காட்டி முடிச்ச சில நிமிடங்கள்லயே அவருக்கு மூச்சு பிரச்சனை ஏற்பட்டு அவர் இறந்துருவார். அப்படி இல்லாம அந்த பூ அஃபெக்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் அவர் உயிர் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த பூவோட விஷயத்துக்கு இது வரைக்குமே மாத்து மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. என்னதான் இந்த பூ ரொம்ப விஷம் வாய்ந்ததா இருந்தாலும் இந்த பூவை ஆஸ்துமா, உஃபிங் காஃப் போன்ற பிரீதிங் ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த பாய்சன் ஹெம்லாக்கா யூஸ் பண்றாங்க. அந்த பூவை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன் நான் இப்படி பண்ண சொல்றேன்னா அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, நம்ம அடுத்த பூவை பத்தி பாக்கலாம். நம்ம நாலாவதா பாக்க போறது அக்கோனிட்டம். இந்த அக்கோனிட்டம் பூக்களை வெஸ்டர்ன் இல்லைன்னா சென்ட்ரல் யூரோப்ல தான் அதிகமா பார்க்க முடியும். இந்த பூவை பார்க்க உருண்டையான ஒரு ஹெல்மெட் வடிவத்துல இருக்கும். இந்த பூவுல 5 இதழ்கள் வரைக்கும் இருக்கும். இந்த இதழ்களை பார்க்க டார்க் ப்ளூ இல்லைன்னா டார்க் பர்பிள் கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அதே சமயத்துல ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். இந்த பூவோட விஷம் அதிகபட்சமா எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பூ முழுசாவே விஷம் தான். ஆனா இந்த பூவோட வேர் பகுதியில் தான் அதிகப்படியான விஷம் இருக்கும். வேர்ல இருக்க விஷத்தை காட்டிலும் தண்டு பகுதியில விஷம் கம்மியா தான் இருக்கும். அதுவே தண்டு பகுதியை காட்டிலும் பூக்கள்ல ரொம்ப ரொம்பவே விஷம் கம்மியா இருக்கும். இந்த பூவோட விஷம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னா வாந்தி, மூச்சு பிரச்சனை, இருதய பிரச்சனை போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அந்த மனிதன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவர் கண்டுக்கலனா இந்த நேரத்திலேயே மூச்சு பிரச்சனை காரணமாகவும் இருதய பிரச்சனை காரணமாகவும் அவர் இறந்துருவார். இந்த பூக்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பயன்படுத்துறாங்க.
ஒயிட் ஸ்னேக் ரூட் பூ ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ல உள்ள வனப்பகுதிகளில் தான் இந்த பூ அதிகமாக காணப்படும். இந்த பூ பார்க்கறதுக்கு வெள்ளை கலர்ல சின்ன சின்னதாக ரொம்ப அழகா இருக்கும். என்னதான் இந்த பூ ரொம்ப அழகா இருந்தாலும் இதுவும் விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த பூவோட விஷம் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா இந்த பூ முழுசாவே இந்த பூவோட விஷம் பரவி இருக்கும். இந்த ஒயிட் ஸ்னேக் ரூட் 4 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூவோட விஷம் அதிகபட்சமா மனிதர்களுக்கு எப்படி பரவும்னா பூவை சாப்பிடுற மாடுகள் இல்லைன்னா ஆடுகள்ல இருந்து எடுக்கப்படுற பால் மற்றும் இறைச்சி மூலியமா தான் மனிதர்களுக்கு இந்த விஷம் பரவுது. இந்த பூவோட விஷம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும் அவ்வளவுதான். ஏன்னா இந்த பூ மூலியமா அவ்வளவா எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த பூ பல விதமான ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. அது எந்தெந்த ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கிட்னில இருக்கிற ஸ்டோனை கரைக்க, சில விதமான ஃபீவருக்கு மருந்தாவும், அது மட்டும் இல்லாம சில விதமான பாம்பு கடிக்கும் இது மருந்தா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்க்கு இந்த பூவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம 6வது பார்க்க போறது ப்ரூக் மென்சியா. இந்த ப்ரூக் மென்சியா பூ சவுத் அமெரிக்கால இருக்கிற வெப்ப பகுதிகளில் தான் அதிகமா இந்த பூ பூக்குது. இந்த ப்ரூக் மென்சியா பூ ஒரு வகையான மரத்துல தான் பூக்கும். அந்த மரம் 1.8 மீட்டர்ல இருந்து 4.6 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். இந்த பூ பிங்க், எல்லோ, ஆரஞ்சு, கிரீன் மற்றும் ரெட் கலர்ல தான் பூக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூல இருந்து ஸ்ட்ராங்கான நறுமணம் வீசும். என்னதான் இந்த பூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நறுமணம் வீசக்கூடியதாக இருந்தாலும் இந்த பூ ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த பூவோட விஷம் எந்தெந்த இடத்துல இருக்கும்னா இந்த பூ முழுசாவே இதோட விஷம் பரவி இருக்கும். இந்த பூவோட விஷம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படி போன கொஞ்சம் நிமிடங்கள்லயே வாந்தி, குழப்பம் ஏற்படுறது, ஜுரம் போன்ற சிம்டங்கள் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டங்கள்ல அந்த மனிதர் கண்டுக்காம விட்டுட்டாருன்னா கோமா இல்லைன்னா இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த பூ பயங்கர விஷத்தன்மை வாய்ந்ததா இருந்தாலும் இந்த பூ வச்சு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அது எந்தெந்த ட்ரீட்மெண்ட்னா உடல் வலி, தோல்வியாதி போன்ற இன்னும் பல நோய்களை குணப்படுத்த இந்த பூவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம 7வது பார்க்க போறது டாஃபிடல். இந்த டாஃபிடல் பூவை நார்த் அமெரிக்கால தான் அதிகமா பார்க்க முடியும். இந்த பூ பார்க்க பல்ப் வடிவத்துல எல்லோ கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூ 41 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூவோட விஷம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும்னா இந்த டாஃபிடல் பூ முழுசாவே இதோட விஷம் பரவி இருக்கும். இந்த டாஃபிடல் செடி 2 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூவோட விஷம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படி போன கொஞ்ச நேரத்திலே கடுமையான வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கும் ஏற்படும். அது அலட்சியமா விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் எரிச்சல், தோல் எரிச்சல் போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். இந்த பூவோட விஷம் உங்க உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே டப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, இல்லனா ரொம்ப ஆபத்தாயிடும். இந்த டாஃபிடல் பூவை இரும்பல், ஆஸ்துமா, கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த பூவை ட்ரீட்மெண்ட் பண்ண யூஸ் பண்றாங்க. நம்ம 8வதா பார்க்க போறது லாண்டானா. இந்த லாண்டானா பூவை சென்ட்ரல் இல்லனா சவுத் அமெரிக்கால தான் அதிகமா பார்க்க முடியும். இந்த பூ பாக்குறதுக்கு குழாய் வடிவத்துல இருக்கும். இந்த பூவோட இதழ்கள் 5ல இருந்து 4 வரைக்கும் இருக்கும். அந்த இதழ்கள் எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ மற்றும் ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த பூவோட விஷம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பூவோட மேல் பகுதியில தான் அதிகப்படியான விஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பூ மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஆனா ஆடு, மாடு, குதிரைகளுக்கு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். இந்த பூவோட விஷம் ஒரு விலங்குக்குள்ள போயிடுச்சுன்னா அதிகப்படியே எந்த சிம்டம்ஸும் காட்டாது. ஆனா இந்த பூவை உட்கொண்ட விலங்கு 3ல இருந்து 4 நாளுக்குள்ள இறந்துடும். இந்த பூவை வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அது எந்தெந்த ட்ரீட்மெண்ட்னா கேன்சர், ஸ்கின் டிசீஸ், சிக்கன் பாக்ஸ், மலேரியா, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த பூவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் இந்த பூ மனிதர்களுக்கு எந்த ஆபத்து விளைவிக்கலனாலும் இந்த பூவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே நிலுங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல எந்த பூ ரொம்ப பயங்கரமான பூன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் எந்த வீடியோ போடலான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபேக்ட் அட்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.